வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அனிதா ராமசாமி. நண்பர்களே, இன்றைய காணொளியின் தலைப்பு ஆண்களின் பார்வையில் பெண். நீங்க எல்லாருமே யோசிச்சிருப்பீங்க, அது என்ன ஆண்களின் பார்வையில் பெண்? கண்டிப்பாக சொல்கிறேங்க. அதாவதுங்க, இன்னைக்கு உலக மகளிர் தினம்ங்க. அப்படிப்பட்ட மகளிர் தின நாளன்று ஆண்களோட பார்வையில் பெண்களை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு காணொலியில் பார்க்க போகிறோங்க. காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனது அனைத்து பெண் தோழிகளுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் தோழிகளே. மற்றும் இச்சமுதாயத்தில் பெண்களை தனக்கு சமமாகவும் மரியாதையாகவும் பார்க்கக்கூடிய அனைத்து ஆண்களுக்கும் என் அன்பு கலந்த நன்றி. நண்பர்களே, நான் ஆண்கள் கிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இன்னைக்கு உலக மகளிர் தினம், அப்படிப்பட்ட நாளன்று நீங்க உங்க வாழ்க்கையில முக்கியமா நினைக்கக்கூடிய ஒரே ஒரு பெண்மணியை பத்தி நீங்க பேசணும் அப்படின்னு தான் நான் கேட்டிருந்தேங்க. வாங்க, அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். முதல் கட்டமாக நான் இந்த கேள்வியை திருமணமான ஆண்கள் கிட்ட தாங்க கேட்க போறேன். அதுலேயும் திருமண வாழ்க்கையில் 25 ஆண்டு காலம் பயணித்தவர்களின் பார்வையில் பெண்களை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வாங்க. கண்டிப்பாக இந்த கேள்வி திருமணமான ஆண்களுக்கு ரொம்பவே கஷ்டந்தாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களோட வாழ்க்கையில் அம்மா, மனைவி, குழந்தைகள், அக்கா, தங்கை இப்படி பல பேர் இருப்பாங்க. அதில் ஒரே ஒருத்தரை மட்டும் நான் சொல்லி கேட்கும்போது ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சில பேர் வந்து ஒருத்தரை மட்டும் சொல்லியிருந்தாங்க, ஒரு சில பேர் வந்து நிறைய பேர்த்த சொல்லியிருந்தாங்க. வாங்க பார்க்கலாம். வணக்கம். வாழ்க்கை துணை நலம் குறித்து இந்த உலக மகளிர் தினத்தில் எனது சிறிய கருத்தை இந்த காணொளியின் மூலமாக உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். மனைத்தக்க மாண்புடையவள் ஆகி தற்கொண்டால் வளத்தக்க வளத்தக்கால் வாழ்க்கை துணை என்று வள்ளுவப் பெருந்தகை வாழ்க்கை துணை நலம் பற்றி 10 பாடல்களை எழுதி பெண்மைக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். அந்த வகையிலே என்னுடைய மனைவி அம்பிகா அவர்களை நான் பாராட்டி இந்த மகளிர் தின நாளிலே நான் அந்த பெருமைகளை பறைசாற்றுகிறேன். அந்த வகையிலே ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் தாயுடன் நம்முடைய வாழ்நாளை கழிக்கிறோம். அதன் பின்பு வாழ்நாள் முழுவதும் மனைவி அவர்களே வாழ்க்கை துணையாக உடனிருந்து பலவிதமான பணிவிடைகளை செய்து நமக்காக பாடுபடுகிறார் என்பதை இந்த நாளிலே நினைவு கூறத்தக்கதாகும். அது மட்டுமல்லாமல், அதாவது குறிப்பாக இந்த அதாவது இன்ப துன்ப நிகழ்வுகள் எதிலும் கலந்து கொண்டு தன்னுடைய குடும்ப சூழ்நிலைக்கேற்ப வாழ்க்கை துணை நலம் அமைவதே மிகப்பெரிய சிறப்பாகும் என்று நான் கருதுகிறேன். ஆகவே இந்த உலக மகளிர் தினத்தில் அனைவரையும் வாழ்த்தி நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். உலகில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு வகையில் பெண்கள் உற்ற துணையாக இருப்பார்கள். என்னோட வாழ்க்கையில் எனக்கு அம்மாதான் உற்ற துணையாக இருந்தார்கள். கண் கண்ட தெய்வம் அவர்கள்தான். அவங்க தியாகங்களை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. இப்போ அவங்க இல்லாமல் இருந்தாலும் என்னோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அம்மாவை உணர்ந்தவர்களுக்குத்தான் தெரியும் அது உறவல்ல உயிர் என்று. அடுத்து என் மனைவி மற்றும் எனது 2 மகள்களால் எனக்கு உலகம். வணக்கம். உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மகளிர் தினம்னா முதல் வந்து பெற்ற தாயிங்க. தாய் கருத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னோட அக்கா பேர் வந்து ரேவதி, அவங்களும் இறந்துட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மனைவி. மனைவி தான் எல்லாத்துக்கும் நல்லது கெட்டது எல்லாம் உறுதுணையாக இருந்து எல்லாம் செய்கிறாங்க. எல்லாத்துக்கும் நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, அடுத்த கட்டமான இந்த கேள்வி திரும்பவும் திருமண ஆன ஆண்கள் தாங்க. ஆனா இவங்க திருமண வாழ்க்கையில் புதிதாக பயணிப்பவர்களின் பார்வையில் பெண்களை எப்படி பாக்குறாங்க அப்படின்னு தாங்க பார்க்க போறோம். வாங்க கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு March 8, தேசிய மகளிர் தினம். ஸோ இன்னைக்கு காலையிலேருந்து எல்லா ஃபோனில், தொலைக்காட்சியில், வீட்டில் இந்த மாதிரி மகளிரை வந்து கௌரவிக்கிற மாதிரி கவிதைகள், தத்துவங்கள், தொலைக்காட்சியில் படங்கள் எல்லாமே போட்டிருப்பாங்க. மார்ச் 8 அப்படிங்கிறது ஒரு நினைவூற்றல் தினம்தான்.
நாம் இந்த அன்னைக்கு மட்டும்தான் அவங்கள பெருமைப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. நாம் ஒவ்வொரு நாளும் மகளிருக்கு உண்டான முக்கியத்துவத்தை நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கணும். இந்த நினைவூட்டல் தினத்தில், நான் தேசிய மகளிர் தினத்தில் நான் யாரை நினைவுபடுத்த விரும்புகிறேன்னா, என்னுடைய கல்யாண வாழ்க்கை நான் தான் அப்படின்னு சொல்லி முழுசாக வந்து என்னுடைய மனைவி பற்றி நினைவிட்டு விரும்புகிறேன். நான் ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ரொம்பவுமே ஒரு ஜாலியான டைப்பை சுற்றிட்டு இருந்தாலும் சமூகத்தில் ஒரு பொறுப்புமிக்க ஒரு மனிதராக உருவாக முடியலை. இந்த திருமணம் அப்படிங்கிறது என்னை வந்து சமூகத்தில் ஒரு பொறுப்புள்ள மனிதனாகவும் ஒரு பண்புள்ள மனிதனாகவும் ரொம்ப மாற்றிட்டாங்க. அதனால் இன்றைக்கி நிறைய பக்கம் இங்கே போனால் நல்ல ஒரு மரியாதை கிடைக்குது, பேர் இருக்குது, அந்தளவுக்கு கொடுத்துக்கிறாங்க. இந்த தினத்தில் என்னோடய மனைவி தான் எனக்கு வந்து ரொம்பவுமே ஒரு முக்கியமானவங்க. எல்லோரும் அவங்கவுங்க எல்லாருமே சொல்லலாம், அம்மா மனைவி மேக்ஸிமம் இதை சொல்லுவாங்க எல்லாருமே. என் ரெண்டு பேருமே முக்கியம்தான். கல்யாணத்துக்கு அப்புறம் நாம் தான் நல்லது கெட்டது இல்லை நம்மளோட முன்னேற்றம் நம்மளோட வீழ்ச்சி எல்லாத்துக்கும் முழு காரணம் அவங்க தான் வந்து பொறுப்பேற்றுக்குவாங்க. ஸோ அவங்க நம்மளோட முன்னேற்றம் நம்ம நல்லா இருக்குது அப்படின்னா அவங்கனால தான் நம்ம வாழ்க்கை முன்னேற்றம் நல்லா இருக்குது. இன்றைய தினத்தில் நான் என்னுடைய மனைவிக்கு இதை நான் சமர்ப்பிக்கிறேன். அனைவருக்கும் இனிய தேசிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். சகோதரிகள் அனைவருக்கும், தாய்மார்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஹாய், இன்று மகளிர் தினம் கொண்டாடும் அனைத்து மகளிர்களுக்கும் என் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நான் இன்றைக்கி மகளிரை பற்றி பேச போகிறேன். ஸோ எனக்கு பிடிச்ச மகளிர் பற்றி, ஸோ அது எங்கள் அம்மா தான். ஆனால் நான் மூணு பேர்த்த பற்றி பேசணும், என் மனைவி, என் அக்கா, என் அம்மா. பட் எனக்கு பிடிச்ச உமன்ஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னு பார்த்தா நான் எங்கள் அம்மாவை தான் சொல்லுவேன். ஸோ நான் இன்றைக்கி எங்கள் அம்மாவை பற்றி பேச போகிறேன். ஸோ சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு பிறப்பை கொடுத்து, ஸோ நம்மளை எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் நல்லா பார்த்துக்கிறது நம்ம அம்மா தான். ஸோ எங்கள் அம்மாவுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில். ஸோ எனக்காக எங்கள் அம்மா எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ எல்லா அம்மாவும் அப்படி தான். ஸோ எல்லோரும் அவங்க அவங்க அம்மாவை நல்லா பார்த்துக்குங்க. ஸோ எந்த ஒரு ஆன்மாவும் அவங்க அம்மாவை கடைசி காலத்து வரைக்கும் அவங்க கடைசி காலத்தில் அவங்களுக்கு வேணுங்கிற உதவியை கூட இருந்து செஞ்சு நல்லா பார்த்துக்கிறவங்க, எல்லா உமன்ஸையும் நல்லா மதித்து எல்லாத்தையும் அதே மாதிரி பார்த்துக்குவாங்க. ஸோ நன்றி, தேங்க்ஸ். என் பேர் குப்ராஜ், நான் இப்போ மலேசியாவில் இருக்கேன். இந்த வீடியோ வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கும் என் ஒய்ஃபுக்காகவும் டெடிகேட் பண்ணுறேன். நான் கடந்த 13 வருஷமாக வெளியில் இருக்கேன், ஆனால் இங்கே மலேசியாவில் வந்துட்டு 2 மாதமாக இருக்கேன். இந்த 2 மாதத்தில் தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன்னா காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் என்னோடய வேலையை நானே செஞ்சாகணும். பட் வீட்டில் இருக்கையில் எங்கள் அம்மாவும் ஒய்ஃபாக இருந்தாலும் எந்த உட்காந்துருக்கிற இடத்துல கடந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ தெரில அதோடய கஷ்டங்கள்லாம். இங்கே வந்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எல்லாமே நம்மளையே பண்ணையில் தான் தெரியும். அம்மாவும் ஒய்ஃபும் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இந்த முடிஞ்சளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களோட லைஃப்பை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு இனிமேல் நான் ஆசைப்பட்றேன். இந்த உமன்ஸ் டேவை எல்லாத்துக்கும், என் ஒய்ஃபு, என் சிஸ்டர், எங்கள் அம்மா எல்லாத்துக்காகவும் நான் டெடிகேட் பண்ணுறேன். தேங்க்யூ. நண்பர்களே, இதுவரைக்கும் திருமணம் ஆன ஆண்கள் தன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான பெண்களை பற்றி ரொம்பவே அழகாக எடுத்து சொன்னாங்க. கேட்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. அடுத்தது இப்போது திருமணம் ஆகாத ஆண்கள் வந்து பெண்களை பற்றி என்ன சொல்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் அவங்க யார் முக்கியமாக நினைக்கக்கூடிய ஒரு பெண் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. வாங்க கேட்கலாம். இந்த மண்ணில் பிறந்த அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த உலகில் ஒவ்வொருத்தரும் பிறப்பதற்கு காரணம் ஒரு பெண் தான். அவர்கள் கர்ப்பமாய் வளர காரணம் ஒரு பெண் தான். இந்த சமுதாயத்தில் அவர்கள் தலை நிமிர்ந்து நிற்க காரணம் ஒரு பெண் தான். அவர்கள் அந்த பெண் அவர்களின் ஒவ்வொருவரின் தாயாராக இருக்கலாம், அவரின் மனைவியாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், பாட்டி அம்மையாராக இருக்கலாம். என் வாழ்க்கையில் நான் வீர காரணம் என் அம்மா தான். அனைவருக்கும் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.
வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு மகளிர் தினம். என்னை பொறுத்தவரைக்கும் பெண்களை தினைக்குமே கொண்டாடலாங்க. இன்றைக்கி மட்டும் இல்லை, என் வாழ்க்கையில் இருக்கிற மூணு பெண்களை பற்றி நான் சொல்ல போகிறேன். கேர்ள் ஃப்ரெண்ட் ஒன், என் வாழ்க்கையில் ரொம்ப நாள் ரொம்ப நேரம் என் கூட பயணிக்கிறவங்க இவங்க தாங்க. இவங்களுக்கு எப்பவுமே என்னை பற்றி மட்டும்தாங்க கவலை, அவங்கள பற்றி யோசிக்க கூட மாட்டாங்க, ரொம்ப நல்லவங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் டூ, இவங்க கொஞ்சம் தைரியமானவங்க, என் வாழ்க்கையில் நிறைய முக்கியமான முடிவுகளை இவங்க தாங்க எடுப்பாங்க. நான் நிறையா இவங்களை பார்த்து வியந்துக்கிறேன், இருந்தாலும் இவங்ககிட்ட நான் சொன்னதில்லை, இப்போ சொல்கிறேன். கேர்ள் ஃப்ரெண்ட் த்ரீ, இவங்க நான் சொல்கிறதையே கேட்க மாட்டாங்க, இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடந்துப்பாங்க, இருந்தாலும் இவங்களை ரொம்ப பிடிக்குங்க. அவ்வளோதாங்க மூணு பொண்ணுங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் ஒன், என் அப்பாவோட அம்மா என்னோடய ஆத்தா. கேர்ள் ஃப்ரெண்ட் டூ, என் அக்கா என்னோடய அனிதா. கேர்ள் ஃப்ரெண்ட் த்ரீ, என்ற அக்கா பொண்ணு என்னோடய சச்சிதா. நன்றி. நான் வந்து மலேசியாவில் இருக்கேன். இந்த உமன்ஸ் டே அன்னைக்கு நான் யாரை மிஸ் பண்ணுறேன்றத ஒரு ஃபியூ லைன்ஸில் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். ஓகேவா? நான் மிஸ் பண்ணுறது எங்கள் அம்மாவை. ஏன்னா அம்மானா எல்லோரும் தெரியும், சென்டிமெண்ட் ஓரியன்டாக இருக்கிற பர்சன் அப்படின்ட்டு. நான் அதுக்கு மட்டும் அதுக்காக மட்டும் நான் வந்து அவங்கள மிஸ் பண்ணல. மெயினாக வந்து நான் மிஸ் பண்ணுறது வந்து என் கூட இல்லைன்றது தான். எப்பவுமே ஒரு சென்டிமெண்ட் அட்டாச்மெண்ட் இருக்கணும் அப்படின்றது என் வாழ்க்கையில் வந்து நான் எப்பவுமே உணர்ந்தது. ஏன்னா சென்டிமெண்ட் அட்டாச்மெண்ட் இல்லாமல் எதுவுமே இல்லை. உமன்ஸ்னாவே ஒன்லி நாட் சென்டிமெண்ட், எல்லாத்தையும் மீறி அவங்க எல்லாமே செய்கிறாங்க அப்படின்னு ஒரு எண்ணத்தில் என் வாழ்க்கையில் இருக்காங்க. ஸோ ஹாப்பி உமன்ஸ் டே. பொன்மகள் போல என்றும் பொண்ணை மதித்து அவர்களோட வாழ வேண்டும். என் வாழ்க்கையில் பெண்ணை நான் எப்படி பார்க்குறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் வந்து என்னை பொறுத்தளவு ஒரு பெண் தான் முழு முதற் கடவுள்னு சொல்லி சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு எங்கள் அம்மா தான் முழு முதற் கடவுள். ஏன்னா எங்கள் அம்மா இல்லைன்னா இந்த உலகத்துக்கு நான் வந்திருக்க முடியாது, இத்தனை விஷயங்களை பார்த்துருக்க முடியாது. ஏன் இன்னைக்கு இந்த இடத்துல உங்கள் முன்னாடி நின்று பேசுகிறனாலும் கூட எங்கள் அம்மா இருந்ததுனால தான் என்னால் பேச முடியுது, இத்தனை விஷயங்களும் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லை, எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுடைய கருவுல நான் கருவுற்ற நாள்லேருந்து நான் குழந்தையாக பிறந்து வெளியே வர நாள் வரைக்கும் எங்கள் அம்மா எத்தனையோ கஷ்டங்கள் பெற்றிருப்பாங்க. என்னை பெற்றெடுத்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து என் குழந்தையை கொண்டு வரணும்னு சொல்லி எனக்காக எத்தனையோ பல போராட்டங்களை சந்திச்சிருப்பாங்க. அத்தனை போராட்டத்தில் அவங்களுக்கு எத்தனை தான் கஷ்டம் இருந்தாலும் கூட, அடடா நம்ம தூங்கும் போதும் கூட நாம் எப்படி திரும்பி படுத்துட்டா தன் குழந்தைக்கு வந்து ஏதாச்சும் ஆயிருமே, அவன் பத்திரமா வெளியே வரமாட்டான், அவனுக்கு ஏதாவது ஆயிருமேனு சொல்லி தன்னுடைய சுகங்களையெல்லாம் கூட அர்ப்பணித்து வச்சு நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல என் குழந்தை நல்லா இருக்கணும்னு சொல்லி கருவில் இருக்கும்போது கூட ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் பார்த்து பார்த்து வளர்த்தி தன்னை வெளியே கொண்டு வந்து இந்த உலகத்துக்கு வந்து அறிமுகம் கொடுத்துனது எங்கள் அம்மா தான். அது மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து காமிச்சாலும் அந்த நாளில் இருந்து இது வரைக்குமே கொஞ்சம் வளர 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 எனக்கு வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் எங்கள் அம்மா தான் கற்றுக் கொடுத்தாங்க. இதுதான் நல்ல விஷயம், இதுதான் இப்படித்தான் இருக்கணும், இதுனா இப்படித்தான் இருக்கணும், இவங்ககிட்ட இப்படித்தான் இருக்கணும், இதுதான் நல்ல பழக்கம், இதுதான் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களையும் கற்றுக் கொடுத்தது எங்கள் அம்மா தான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வாழ்க்கையில் வந்து இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு நான் நல்லா இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் கூட எங்கள் அம்மா தான். நண்பர்களே, அடுத்தது இறுதி கட்டமாக மழலையர் பார்வையில் பெண். அதாவதுங்க, குட்டீஸ் வந்து அவங்களோட வாழ்க்கையில தனக்கு பிடிச்ச பெண்மணிகளை பத்தி பேச போறாங்க. வாங்க அந்த ஒரு சுவாரஸ்யமான காணொளிய கேட்கலாம். சமைச்சு கொடுக்குவாங்க, என்ன பொருளெல்லாம் வேணும்னா வாங்கி கொடுக்குவாங்க. அப்புறம் வந்து காட்டில நான் நல்லா வேலை செய்வாங்க, வீட்டில் வேலை செய்வாங்க. அதனால தான் எனக்கு என் அம்மா ரொம்ப பிடிக்கும். எனக்கு எங்கள் அம்மா பிடிக்கும். ஏன்னா எங்கள் அம்மா என்றைக்கும் அவங்களை அடிக்க மாட்டாங்க, அதோட திட்ட மாட்டாங்க, அதனால எனக்கு பிடிக்கும். அப்புறம் எனக்கு அம்மாவையும் பிடிக்கும். ஏன்னா எங்கள் அமைச்சி ரொம்ப நல்லவங்க, அதோடு எங்கள் வீட்டுக்கு தினம் எப்போ வேணாலும் வருவாங்க, அதனால எனக்கு பிடிக்கும். அப்புறம் சச்சிதாவும் நிவேதாவையும் பிடிக்கும், ஏன்னா அவங்க என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சித்தியையும் பிடிக்கும், பிரதீக்ஷா குழந்தைகளையும் பிடிக்கும். ஹாப்பி உமன்ஸ் டே. எனக்கு எங்கள் அம்மாவை பிடிக்கும். எங்கள் அம்மா என்னை திட்டாது, அடிக்காது. அப்புறம் எனக்கு பிடிச்சது அப்புறம் என் ஃப்ரெண்டு சச்சிதா. அப்புறம் எனக்கு பிடிச்சது அப்புறம் என் ஃப்ரெண்டு மது. அவ்வளோதான், நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் ஹாப்பி.
ஹாப்பி உமன்ஸ் டே. நான் இப்போ உங்ககிட்ட பெண்களை பற்றி பேச வருகிறேன். நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, எனக்கு எல்லாத்தையும் பிடிக்கும். அம்மா, பப்பு, என் தங்கச்சி, அப்புறம் எங்கள் அம்மச்சி, அப்புறம் பெரியம்மா, சித்தி, அத்தை, எல்லாத்தையும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அடுத்தது எங்கள் அம்மா, பப்பு, அம்மச்சி மட்டும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஏன்னா எங்கள் அம்மா, எனக்கு வந்து எங்கள் அம்மாவும் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அப்புறம் எங்கள் அம்மா திட்டினாங்கன்னா அப்போவே சிரித்து கொஞ்சுவாங்க. அதுக்கப்புறம் என் தங்கச்சி எப்போ பார்த்தாலும் என்னை கூப்பிட்டே இருப்பாங்க. நானும் விளையாண்டு விளையாண்டு டயர்டாகிட்டே இருப்பேன். அப்புறம் என்னை அடிப்பா, உதைப்பா. அப்புறம் எங்கள் அம்மச்சி, ஏன் எங்கள் அம்மச்சி பிடிக்கும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எங்கள் அம்மச்சி என்ன கேட்டாலும் எனக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. இதனால எனக்கு அம்மச்சி ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. பாய் நண்பர்களே. இன்று, அதாவது உலக மகளிர் தினம் அன்று, ஆண்களிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் வந்து ரொம்பவே தெளிவாகவும் அழகாகவும், உண்மையை சொல்லணும்னா மனதிலிருந்து ரொம்ப வெளிப்படையாக சொன்னாங்க. கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இந்த காணொளிக்கு பதில் அளித்த அனைத்து ஆண்களுக்கும் என் அன்பு கலந்த நன்றி. மேலும் பெண் தோழிகளே, நீங்கள் இந்த காணொளியை பார்த்து முடிக்கும் போது உங்களுக்குள்ள ஏற்பட்ட உணர்வை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் அனுப்புங்க. நண்பர்களே, மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.